நிலவையும் சூரியனையும் ஆய்வு செய்ய வெண்கலன்கள் ஒரு பக்கம் பறந்து கொண்டிருக்கும் நிலையில் மற்றொரு பக்கம் இந்தியாவில் 74% மக்களுக்கு ஆரோக்கியமான உணவை கிடைக்கவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது. விரைவில் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியாவை மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதேவேளையில் நாட்டில் உள்ள 74% மக்களுக்கு ஆரோக்கியமான உணவு கிடைக்கவில்லை என உலக வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021 திரட்டப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இத்தகவலை உலக வங்கி தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு நகரங்களில் ஆரோக்கியமான உணவுக்கான விலையும் அதிக அளவில் அதிகரித்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முக்கியமாக மும்பையில் கடந்த 5 ஆண்டுகளில் உணவுப் பொருட்களின் விலை 65% அதிகரித்துள்ளதாகவும், ஆனால் ஊதியம் 28 முதல் 37% வரை மட்டுமே அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள கூடுதல் விவரங்களில் ஆரோக்கியமான உணவு கிடைக்காத மக்களின் விகித பட்டியலில் எத்தியோப்பியா, பாகிஸ்தான், நேபாளத்தை தொடர்ந்து 74% மக்கள் என்ற விகிதத்துடன் இந்தியா 4வது இடத்தை பிடித்திருக்கிறது. நாட்டின் வளர்ச்சி என்பது அந்நாட்டு மக்களுடன் இணைத்துத்தான் பார்க்கப்படுகிறது. ஒருபோதும் நாடு மட்டும் தனியாக வளர்ந்துவிட முடியாது. எனவே நாட்டின் வளர்ச்சியோடு மக்களின் அடிப்படை தேவைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது.